ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜெகதீசனுடன் எமது செய்தியாளர் ரிஷி நடத்திய நேர்காணலை தற்போது காண்போம். இன்று சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் அமைந்துள்ள தமிழக மின்வாரிய தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வழிநிறுத்தி தர்ண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களது கோரிக்கைகள் பற்றியும் அடுத்து வரவிருக்கும் நடவடிக்கைகள் பற்றியும் கேட்போம். சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெகதீசனிடம் தற்போது கேள்விகள் கொடுத்து வினவலாம். வணக்கம் சார். இப்போது 200க்கும் மேற்பட்டோர் நல அமைப்பு சார்பாக வந்து போராட்டம் நடத்தி வரீங்க. உங்களோட கோரிக்கைகள் என்ன? இதுவரைக்கும் யாரையாச்சும் அமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கீங்களா சார்? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு 10,000 மேற்பட்டவர்கள் இதே மாதிரியும் இருக்கக்கூடிய மின்வாரிய வட்ட தலைமையகம் முன்னால் தர்ணா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, இன்றைக்கு சமீபத்தில் 12/2/2024 மின்சார வாரியம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. அது முத்தரப்பு ஒப்பந்தம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் முத்தரப்பு ஒப்பந்தம் இல்லை. அது என்னன்னு சொன்னால் வாரியத்தை பிரிக்கிறது. அதாவது 2010 பிரிக்காததை இப்போ பிரிக்கிறாங்க. ஒரே நாளில் 19/10/2010 முத்தரப்பு ஒப்பந்தத்துக்கும் அதே நேரத்தில் மின்சார வாரியத்து பிரிப்புக்கும் ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்காங்க. மின்சார வாரியம் இன்னும் இருந்துகிட்ருக்கு, மின்சார வாரியம் இன்னும் பிரிக்கப்படலை. இந்த ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேறினால்தான் மின்சார வாரியம் பிரிக்கப்படுமே தவிர மற்ற நேரத்தில் பிரிக்கப்படலை. ஆனால் இந்த போட்டிருக்க ஒப்பந்தம் கூட தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல உபயோகி ஓய்வூதியருக்கும் அதிகாரிகளுக்கும் பாதகமான ஒப்பந்தமாக இன்றைக்கு இருக்கிறது. பாதகம் சும்மா சாதாரணமாக சொல்ல முடியல. அவங்க ஒப்பந்தத்திலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆள் குறைப்பை செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஆள் குறைப்பை செஞ்சாச்சு. நாங்கள் பென்ஷனை யார் கொடுப்பான்னு தெரியல. மின்சார வாரியத்தை இருக்கக்கூடிய சொத்துக்களை பூராவும் 1,54,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அதை மூணாக பகிர்ந்துட்டாங்க. அதாவது டிரான்ஸ்கோ என்றும் சொல்லி அதே மாதிரி டிஎன்இபி லிமிட்டட்னு பிரிச்சுட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 57 வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஓய்வூதியருக்கு இன்னது தான் சொல்லலை. கேட்டாக்கா செப்பரேட்டு ஃபண்டு உருவாக்க போகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் டான்ஜர் கோவில பென்ஷன் வாங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி இபியில் டிஎன்இபியாக இருக்கும்போது டிஎன்இபியில் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு சொன்னால் பென்ஷன் யார் கொடுப்பதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. ஆக இது போன்ற கோரிக்கைகள் இந்த இன்றைக்கி இருக்கிற முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறத நாங்கள் கேன்சல் பண்ணணும் என்பதோடு மட்டும் இல்லை, இது வந்து ஊழியருக்கும் ஓய்வூதியருக்கும் மக்களுக்கும் அதே நேரத்தில் மின்சார வாரியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த நலன்கள் இருக்க வேண்டும் என்பது தான் நாங்கள் விரும்புகிறோம். அந்த நலன்களோடு இது இருந்தால் பிரச்சனை இல்லை. நலன்கள் இல்லை, இன்றைக்கி மோசமான நிலைமை இருக்குது. மின்சார வாரியத்தில் நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. நஷ்டம்னு சொல்கிறானே தவிர நஷ்டம் உண்மையில் இல்லை. கிட்டத்தட்ட இந்த போன ஆண்டு கணக்கு பிரகாரம் 82,400 கோடி ரூபாய் வசூலாகிருக்கு. ஆனால் அதில் 51,000 கோடி மட்டுமே மின்சார வாரிய மின்சார வாரியம் தனியார்கிட்ட இருந்து மின்சாரமாகி இருக்குது. வெறும் நாங்கள் பென்ஷன் ஊழியர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 11,000 கோடி தான் ஆண்டுக்கு செலவாகுது. இது சொல்வது பூரா ஆண்டுக்கு தான். அதே மாதிரி வாங்கிய கடனுக்காக மின்சார வாரியம் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் செலவு பண்ணுது, கொடுக்குது, வட்டியாக கொடுக்குது. மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதாவது மின்சாரத்தை தனியாரிடம் வாங்குவதனால தான் நஷ்டம் ஏற்படுதே தவிர வேறு எதுலையும் நஷ்டம் ஏற்படுறதில்லை. ஆக மின்சார வாரி லாபத்தில் தான் இயங்கிட்டுருக்க தவிர நஷ்டத்தில் இயங்கலை. இவங்களால் நஷ்டத்தை உருவாக்குறாங்க. இன்றைக்கி மின்சார வாரியத்தில் உற்பத்தி என்பது குறைக்கிறாங்க. தனியார் இடத்துல வாங்க வேண்டும் என்பதற்காக அதிகப்படுத்திக்கூடிய இருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஆக இது என்ன நாளைக்கு என்ன நிலைமை வரும்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை மின்சாரம் கிடைக்காது, அதே மாதிரி இலவச மின்சாரம் கிடைக்காது, அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் மக்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் பூராவும் குறைக்கப்படும், நலன்கள் பூராவும் இல்லாமல் போகிறோம். இன்றைக்கி மின்சார வாரியத்தை அதுவும் டார்ஜெட்கோ சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை மூணாக பிரிப்பதற்கான ஆணைகள் இன்றைக்கு அரசு வெளியிட்டிருக்கு. அப்படி வெளியிடும்போது டார்ஜெட்கோ என்பது தான் முக்கியமாக இருக்கக்கூடியது ஒன்று. இப்போ அந்த டார்ஜெட்கோவை என்ன பண்ணுறாங்கன்னா மூணாக பிரிக்கிறான். உற்பத்தி தனி, விற்பனை தனி, பசுமை பரிசு பசுமை பிரிவு என்று தனியாக பிரிக்கலாம். மூணாக பிரிச்சுன்னு சொன்னால் இருக்கிற வாரியத்துக்கு வரக்கூடிய வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் என்பது உங்கள் கவனத்துக்கு தெரியும். ஆக எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னால், இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய
ஷரத்துகள் மக்களுக்காக, ஓய்வூதியத்திற்காக, அல்லது ஊழியர்களுக்காக, அல்லது மின்சார வாரியத்திற்காக நலன் பயக்கக்கூடிய வகையில் இது அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இது தொடர்பாக தற்போதைய மின்வாரித்துறை அமைச்சர்கிட்ட பேசுங்கள், இல்லை செயலாளர்கிட்ட பேசுங்க, அவங்களோட தரப்பு பதில் என்னவா இருந்துச்சு சார்? மின்சார வாரியத்திட்டும் சொல்லியாச்சு, அதே மாதிரி அமைச்சருக்கும் கடிதம் எழுதியாச்சு. கோதாரத்துக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு வேறு போயிட்டோம், இந்த இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டோம். கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்கோ, உங்களுடைய ஆட்சேபம் என்ன இருக்கோ அதை வாரியத்திட்டு கொடுங்க, வாரியம் அதை கன்சல் பண்ணும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் வாரியம் நாங்கள் நாலாம் தேதியே கொடுத்துட்டோம், இந்த மாதம் நாலாம் தேதி கொடுத்தோம். ஆனால் வாரியம் இதுவரையில் எங்களோட கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அந்த ஒப்பந்தத்தில் மாறுதலும் இதுவரையில் செய்யப்படவில்லை என்பதை உங்கள் கவனத்தை கொண்டு வரேன். சார், இப்போது வாரியம் வந்து மூன்று பங்காக பிரிக்கப்படுது, அதில் இருக்க சொத்துக்கள் வந்து பிரிக்கப்படுது, இதனால் பென்ஷன் வர்றது யாருக்கிட்ட வருதுன்னு இல்லை. இது வரைக்கும் பென்ஷன் வராமல் இருக்க மாதிரி ஏதாவது புகார்கள் ஏற்பட்டிருக்காங்க சார்? இதுவரையில் அப்படி புகார் இல்லை, புகார் இல்லை இதுவரையில் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், குடும்ப ஓய்வூதியம் இருக்காங்கல்ல, அதில் விதவையானவர்கள் விவாகரத்தானவர்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு முடக்கிட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்போ தொடங்கிச்சு? இப்போ ரெண்டு வருஷமாக அடி தொடங்கிட்டு இருக்காங்க. 2015 அவங்க பென்ஷன் ஏற்கனவே குடும்ப ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கான், அப்படி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இது மாதிரி பென்ஷன் இல்லைன்னு சொல்லி 2 ஆண்டு காலமாக தொடர்ச்சி அப்படி இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு 50,000 ரூபா இறந்து போனாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நல்ல உதவி கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கறதே மறுக்கிறாங்க. டிஏ நிறுத்தினா போராட்டம் நடத்தி வாங்கணும். டிஏ கூட நிறுத்தினாங்க, கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கான ஒரு இயக்கத்தை நடத்தி, சாதாரண இயக்கம் இல்லை, தமிழ்நாடு பூராவும் மேலாடை இன்றி போராட்டத்தை நடத்தி அதுக்கப்புறம் டிஏவை நாங்கள் பெற்றோம். ஆக நிலைமைகள் என்பது இன்றைக்கு மின்சார வாரியத்துடைய நிலைமை மோசமாக இருக்குன்னு இல்லை, ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இப்போ பாருங்கள், சமீபத்தில் 5ஆம் தேதி அன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். என்ன ஆர்டர் போட்டிருக்கான்னு சொன்னால், அதாவது படிச்சுமை இல்லாத ஏரியான்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய இஇ முதற்கொண்டு ஏஇ முதற்கொண்டு ஏடி முதற்கொண்டு அவங்களெல்லாம் உற்பத்தி உபரி என்று சொல்லி இன்றைக்கி அவங்க வெளியே தள்ளப்படுறதும் கிட்டத்தட்ட 58,000 போஸ்ட் இப்போ வேக்கண்டாக இருக்குது. இந்த 58,000 போஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுவதற்கு இன்னைக்கு அனுமதிக்கப்பட்ட போஸ்ட்டுகள் வாரியம் ரெடி ஆகிட்டு கொண்டு இருப்பதை உங்கள் கவனத்தை கொண்டு வரேன். இப்போ தற்போது போராட்டம் நடத்தி வரீங்க, உங்கள் அரசு வந்து உங்கள் கோரிக்கைகளை செவி சாக்கலை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள்? அடுத்த கட்ட போராட்டம் ஒரு இதை விட உங்கள் தீவிரமான போராட்டமாக இருக்கும். அது எங்களுடைய மாநில நிர்வாகிகள்லாம் கூடி எத்தகைய போராட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏற்கனவே கூட ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தணும்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதுக்குள்ளே அரசாங்கமும் மின்சார வாரியம் பார்த்து டிஏ கொடுத்துட்டான், அகவிலைப்படி கொடுத்துட்டான். ஆக இப்போ நிலைமை இது மாறலைன்னு சொன்னால், அதுக்கே நாங்கள் ஒரு மறியல் போராட்டத்தை ஈடுபடும் போது இதுக்கு வேறு விதமான நிகழ்ச்சிகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம். மாற்றங்கள் உருவாகிற வரைக்கும் போராட்டம் தொடருவோம், போராட்டம் தொடரும்.